1940களுக்கு முன்னாடி, நம்ம சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியான காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பொழுது பெருவாரியான நகர்ப்புறங்களில் உடனடி அவசர மருத்துவ தேவைகளுக்காக எல்லா நகர்ப்புறங்களிலும் பெரிய நவீன மருத்துவமனைகள் கொண்டு வரப்பட்டன. குறிப்பாக ஆங்கிலேய இராணுவத்திற்காக கொண்டு வரப்பட்டது தான் நவீன மருத்துவம் இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி. இன்றைக்கு சென்னையில் இயங்கி வரக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை நவீன மருத்துவமனை, அன்றைக்கு அதற்கு பெயரே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் என்றால் பொது மருத்துவமனை கிடையாது, தலைமை மருத்துவமனை, இராணுவத்திற்காக கொண்டு வரப்பட்ட மருத்துவமனை. அப்பொழுது உடனடி நிவாரணத்துக்காக மருந்துகள் வர ஆரம்பித்த போது பெருவாரியான பொதுமக்களுக்கும் அடுத்தடுத்து நவீன மருந்துகள் உடனடி நிவாரணத்துக்காக, அன்றைக்கு ரசாயன மருந்துகள் கொடுக்கப்பட்டன. அவை உடனடியான நிவாரணத்தை பல்வேறு தொற்று நோய்களுக்கும் பல்வேறு நோய்களுக்கும் அது கொடுக்கப்பட அடிப்படையாக இந்த பாரம்பரிய மருத்துவத்தின் வழக்கு ஒளிய ஆரம்பித்தது. அதற்கப்புறம் ஆங்கிலேயர்களும் சரி, அதற்கப்புறம் பின்னால் ஆண்ட இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் எல்லாமே வந்து தங்களுடைய முதன்மை மருத்துவமாக, பிரைமரி கேர் என்று சொல்வார்கள், முதன்மை மருத்துவமாக பாரம்பரிய மருத்துவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நவீன மருத்துவத்தை முன்னிறுத்த ஆரம்பித்தார்கள். அது பெருவாரியாக அது கிளைத்து நவீன மருத்துவம் என்றால் அது வந்து முதன்மை மருத்துவமாகவும், நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான சித்தம் ஆயுர்வேதம்லாம் மாற்று மருத்துவமாகவும் தவறாக மாறிவிட்டது. உண்மையில் மாற்று மருத்துவம் என்பது நவீன மருத்துவம் தான், மாற்றாக வந்தது. பாரம்பரியமாக அடிப்படையாக இருந்தது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் தான். ஆனால் அன்றைக்கு தொற்று நோய்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விடுதலை கொடுத்ததுனால ஆங்கிலேயர்களும் சரி, அதற்கு பின்வந்த ஆட்சியாளர்களும் அதை முதன்மைப்படுத்தியதுனால நவீன மருத்துவம் முன்னோடி வர ஆரம்பித்தது, பின்தங்க ஆரம்பித்தது சித்த மருத்துவம் ஆயுர்வேதமும் அந்த காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்ததுன்னா, தொற்று நோய்களின் பிடி நம்ம வந்து குறைஞ்சிட்டு, இன்னைக்கு எல்லாருக்குமே தொற்றாத வாழ்வியல் நோய்களின் பிடி தான் இன்னைக்கு அதிகாரிகள். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய், நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், உளவியல் நோய்கள், இந்த நோய் கூட்டத்தில் தான் 75% தமிழ் மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, இலங்கை மக்களும் இன்றைக்கு பீடித்திருக்கிறார்கள். இந்த நாள்பட்ட நோய்களுக்கு எந்த மருத்துவ முறையாலும் துடைத்து எறிய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நாள்பட்டு வைத்தியம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ நாள்பட்டு எடுக்கும்போது ரசாயன மருந்துகளை தொடர்ந்து எடுப்பதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளும், இந்த நவீன மருத்துவத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல நவீன மருந்து செய் நிலையங்களின் சில வணிக வன்முறைகளும் சேர்ந்து நவீன மருந்துகளை காலத்துக்கும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை சில நேரங்களில் திணிப்புகளாக வரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த மக்கள் வந்து எவ்வளவு நாள் இந்த ரசாயன மருந்துகளை இதே எடுத்துக்கொள்வது, நாம் ஏன் மரபை திரும்பி பார்க்க கூடாது என்று யோசித்ததனுடைய விளைவுதான் ஒட்டுமொத்த ஜனமும் இன்றைக்கு எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, எனக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறது, நவீன மருத்துவர் தொடர்ந்து எடுக்க சொல்கிறார், நான் இது மட்டும் எடுக்க வேண்டுமா, அப்படி நான் தொடர்ந்து எடுத்தால் கூட எனக்கு சில நேரங்களில் பின்னாளில் இந்த நோயினுடைய நீட்சியாக பல நோய்கள் வரும் என்கிறார், அப்படியானால் வேறு மரபு முடியாதா என்று வர வர மரபு மருத்துவ முறையின் தேடல்கள் அதிகமாக ஆரம்பித்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரசாயன மருந்துகளினால், ரசாயனங்களினால் நிலமும் மண்ணும் நம்மளுடைய கனி வகைகளும் காய்கறி வகைகளும் கெட்டு போவதை கண்கூடாக பார்த்து, இந்த ரசாயனங்கள் ஒரு பக்கம் நிலத்தையும் செடிகளையும் அழிப்பது போல நம் உடலையும் பாதிப்புமே. சிறு வயதிலிருந்தே ஏன் இந்த ரசாயன மரத்தினுடைய கலப்புகளுக்குள் நாம் போக வேண்டும், மரபை ஒட்டி நம் உடலுக்கு இயற்கையோடு இசைந்திருக்கிற மரபு மருத்துவத்தை எடுக்கலாமே என்கிற சிந்தனையும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டு காரணங்கள்னால நவீன மருத்துவத்தை மிஞ்சி கொண்டு இன்றைக்கு இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, உலகெங்கிலும் சரி, அந்தந்த நாட்டின் மரபு மருத்துவங்கள் தலைத்தோங்க ஆரம்பித்திருக்கிறது. நாம் இப்படி சொல்லலாம், ஒன்று நவீன மாடர்ன் மெடிசின், அதை இன்றைக்கு ஆங்கிலத்தில் பயோ மெடிசின் என்கிறார்கள், மாடர்ன் பயோ மெடிசின் ஒன்று. இன்னொன்று அவர்கள் அதை அல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் என்று ஒட்டுமொத்த மாற்று மருத்துவ முறைகள் அப்படிங்கிற பட்டியலுக்குள் பல மருத்துவங்களை சொல்கிறார்கள். இந்தியாவில் கோலோச்சி கொண்டிருக்கிற, இலங்கையில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகள் எடுத்துக்கொண்டால் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி மருத்துவம், யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவம், இன்னும் சௌபா ரிக்பா என்ற திபெத்திய மருத்துவம், இந்த பிரிவுகள் எல்லாம் இந்திய மருத்துவத்தில் இருக்கிறது. இதில் ஒன்றுதான் ஆயுர்வேதம் என்பதும் சித்த மருத்துவம் என்பதும். இலங்கையில் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இரண்டு சொல்லையும் ஒரே கட்டமைப்புக்குள் பேசக்கூடிய பண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டையும் ஆயுர்வேதம் என்கிற வார்த்தைக்கு கீழே சித்த மருத்துவத்தையும் பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில்
சித்த மருத்துவம் தனி பிரிவாக இருக்கிறது, ஆயுர்வேதம் தனி பிரிவாக இருக்கிறது, யுனானி தனி பிரிவாக இருக்கிறது. அங்கே இன்றைக்கு ஆயுஷ் என்கிற சொல்லாடலை பயன்படுத்துகிறார்கள். ஆயுஷ் என்பது ஆயுஷ் என்கிற ஆங்கில சொல்லாடல்ல ஏ என்பது ஆயுர்வேதா, ஒய் என்பது யோகா, யூ என்பது யுனானி, எஸ் என்பது சித்தா, ஹெச் என்பது ஹோமியோபதி என்கிற பொருள். அங்கே ஒரு மத்திய அரசின் கீழான நேரடியான ஒரு மத்திய மந்திரி சபையே ஆயுஷ் என்ற துறைக்கு கீழே இருந்து கொண்டிருக்கிறது. இதே போல பாரம்பரிய மருத்துவத்தில் சீனாவில் சீன மருத்துவ முறை ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின் டிசிஎம் என்பார்கள். அதே மாதிரி மலாய் மெடிசின் இருக்கிறது, மலேசியாவில் இருக்கிறது. அதே மாதிரி காம்போ மெடிசின் என்பது வந்து ஜப்பானில் உள்ள ஒரு மருத்துவ முறை. கொரியாவில் சுஜோக் மருத்துவ முறை என்று ஒரு மருத்துவ முறை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களுக்கென்றே உடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருக்கிறது. நாம் எப்படி பிரித்து பார்க்க வேண்டும் என்றால், ஒன்று நவீன மருத்துவம், இன்னொன்று மரபு பாரம்பரிய மருத்துவம். இதில் தலையாய மருத்துவம், தமிழர்களுக்கான தலையாய மருத்துவமாக சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேதத்தையும் பார்க்கலாம்.